ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு மில்லெட்டு வச்சு நம்ம ஒரு சாம்பார் சாதம் தான் பண்ணப்போ நீங்கள் எந்த மில்லெட் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வரகு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அரிசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வரகு அரிசி தோரம் பருப்பு கொஞ்சம் பைத்தம் பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் காயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காய் வேணால் எடுத்துக்கலாம் நான் அவரைக்காய் பீன்ஸ் கேரட் முள்ளங்கி கத்திரிக்காய் குடமொளகா அதுக்கப்புறம் தாளிக்கத்துக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முளக்கட்டின சுண்டல் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் இது ரொம்ப நல்லது நமக்கு உடம்புக்கு ப்ரெக்னன்சி டைமில் இதெல்லாம் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நார்மல் டைம்லையும் சாப்பிட்லாம் எனக்கு வந்து சுண்டல்லாம் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து இது சாப்பிட்றேன் மாதிரி எனக்கு சுகர் அதாவது சுகர் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது இருக்குது ஸோ அதனால் அடிக்கடிக்கு நான் சிறுதானியமாக சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் சேர்த்துருக்கேன் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் அதில் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் பார்ட் சாம்பார் சாதம் மாதிரி நீங்கள் வரக அரிசிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு கடுகில் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்சி மிளகாய் பெருங்காயம் பெருங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சுண்டெல்லாம் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் வாசனையும் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டுமே ஆட் பண்ணிடுவேன் கடைசியாக தாளித்து கூட்டியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை இப்போ பெரிய வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெரிய பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் கிட்டே வந்து போட்டிருப்பேன் இது நல்லா வதங்கிட்டோம் நான் சேம் இதே மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து சாம்பார் சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படிலாம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மீடியமாக ஹே வதக்கிக்க இந்த மிளகாட்டின சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி எல்லாமே எடுத்துட்டு ஜஸ்ட்டு கவர் போட்டு நல்லா தண்ணி இருக்கக்கூடாது ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சுருந்தேன் ஒரு வாரம் கிட்ட அப்படியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முளப்பு வந்துடுச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப அதிகம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் எடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து சாப்பிட முடியல அதனால் நான் வந்து டாக்டர் தான் சொன்னாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு கூட சேர்த்து எடுத்துக்கோங்க ஒரு கிரேவிலையோ இல்லை அந்த மாதிரி சாம்பார் சாத்துலையோ எதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க ஸோ நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உங்களால் நான் தனியாகவே சாப்பிட முடியும்னா ஈவினிங்கில் கூட நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு அந்த ஸ்ப்ரோட்ஸையும் சேர்த்துட்டேன் அதுலேயே மலர்கட்டின கொண்ட கடலையும் சேர்த்துருக்கேன் நல்லா குவாலிட்டியாக வாங்கும் அப்போ தான் வந்து இது முளைச்சி வரும் இல்லைன்னா முளைக்காது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி தான் இதில் சேர்க்க போகிறோம் சாம்பார் பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனியாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியான்னு வச்சுக்கோங்களேன் அரை அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் மிளகு வெந்தயம் கொஞ்சமாக செத்துக்கு வெந்தயம் வந்து கொஞ்சம் கால் டிப்ஸ் யூஸ் பண்ணி இருந்தால் போதும் அப்புறம் காஞ்சி மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை கடையில் விற்கிற சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம் நான் அதை அப்படி தான் சேர்த்துருக்கேன் நான் வீட்டிலேயே அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் அப்புறம் மறுபடியும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சாரி பெருங்காயத்தூள்ன்ற உப்பு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற வரகு அரிசி பருப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பாய்த்தம் பருப்பு நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வேணான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி வைங்க இது நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சாலும் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் நார்மல் வீட்டு அரிசி யூஸ் பண்ணாலும் ஒன்றுக்கு நாலு வையுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நாலு தான் வச்சேன் அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சூடாக இருக்கும்போது தான் தலை தலைன்னு இருந்தேன் அப்புறம் ஆறு ஆறாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஆக ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் செஞ்சு முடித்தோன்னா ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ வந்து நமக்கு தலை தள நல்லா அப்படியே இருக்கும் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போது மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மூணு விசில் விட்டு வெயிட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெயிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது அப்புறம் நல்ல வாசனையாகவும் இருந்தது நீங்கள் கோயிலுக்கு கூட இந்த மாதிரி பிரசாதம் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களா அந்த மாதிரி சாம்பார் சாதமும் பண்ணித்தரலாம் சிறுதானியத்தில் பண்ணும்போது இன்னும் வந்து ருசியும் ஹெல்த்தும் அதிகமான இருக்கும் அப்புறம் அதுக்கு சின்னதாக ஒரு தாலிப்பு மாதிரி பண்ண போகிறேன் நெய்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த சுண்டக்காய் வத்தல் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் வத்தல் இருக்குது பார்த்திங்களா அது வறுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் வந்து வதக்கி அதில் கொட்டி கிளற போகிறேன் நம்ம வந்து தனியாக வறுத்து அதை கச்சிக்கலாம் அதாவது சாப்பிட்லாம் அதை அந்த மாதிரி நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுனால தனித்தனியாக கொடுக்க முடியாது அதிலே போட்டு இன்னும் கலரணும்னு நமக்கு டேஸ்ட்டு வந்து அப்போ ஒரு ஒரு வாய் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தல் அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாய் வத்தலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதையும் சேர்த்துக்கிறேன் நான் எப்போவுமே வந்து நான் அதை சேர்த்துப்பேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த மிளகாவோட காரெல்லாம் கொஞ்சம் வந்து அதில் இறங்கி அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க இதை சேர்த்துக்குங்க அப்படின்னு நீங்கள் கடைசியாக வந்து நெய் மட்டும் சேர்த்துட்டு கலரிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அந்த நெய்லேயே வந்து நான் வந்து சுண்டக்காய் வத்தல் மிளகாய் வத்தல் வறுத்துட்டு சின்ன வெங்காயம் இதுலேயே வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன் என்கிட்ட பச்சை கருவேப்பில கிடைக்கல ஸோ உங்களுக்கிட்ட பச்சை கருவேப்பில கிடச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி மட்டும் தான் பச்சையாக இருந்தது ஸோ காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாதிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம் நான் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயமாக சேர்த்துக்கிறேன் கடைசியாக போது அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் இப்போ நெய்யில் பொறிஞ்ச வத்தல் மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இறக்கும்போது எப்படி கொஞ்சம் தண்ணியாக இருந்து இப்போ ஆற ஆற வந்து கொஞ்சம் தன்மை குறையுது பாருங்கள் இப்போ உடனே நான் வந்து பக்கத்துலேயே வந்து ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன் அதில் மாற்றிடுவேன் நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுனால காலையிலே வந்து செஞ்சுட்டு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போது சூப்பரான ஹெல்த்தியான வரகரிசி சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்